ரோஜா எபிசோட் நேர்களுக்கு வணக்கம். வரக்கூடிய எபிசோடில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தால் சுவாசியமாக இருக்கணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் மோதரும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய எபிசோடில் என்னென்ன சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரோஜா வந்து நம்ம சுமதிக்கு நல்லாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சுமதிக்கு தேவையானதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னா நம்ம கல்பனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஜாவுக்கு வந்து ஒன்றை மாதிரியே எல்லா குணமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட பாட்டி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருமகளை எப்போ பார்த்தாலும் ரோஜா தான் அவப்பணும், ரோஜா தான் அவப்பணும்னு எதுக்கு அவகிட்ட ஓதிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி வந்து திட்ட போகிறாங்க. ஸோ இது நடக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா, ரோஜா தான் என் பொண்ணுன்னு எனக்கு தோணுதுமா அப்படின்னு சொல்லி நம்ம சரஸ்வதி சொல்ல போகிறாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம அணு வந்து பயங்கர கோவப்பட போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம பாட்டிக்கிட்ட நம்ம அணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரோஜா வந்து எங்கள் அம்மா பக்கம் இழுத்துட்டு இருக்கா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அணு வந்து பாட்டிக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி அணு அதெல்லாம் விடு, நம்ம வந்து இப்போ ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி சொல்ல போகிறாங்க. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டி வந்து நம்ம அணுகிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை நீ டிஎன்ஏ டெஸ்ட், டிஎன்ஏ டெஸ்ட்டில் நீ தான் சரஸ்வதி பொண்ணுன்னு கன்ஃபார்மாக வந்துடும், அதுக்கப்புறமா நம்ம அந்த ரோஜா வீடியோட துரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி வந்து சொல்ல போகிறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டுன்னு சொன்னோன்னா நம்ம அணு மனசில் பயங்கரமான பயம் வருது. எத்தனை தடவை தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது பாட்டி, சும்மா சும்மா ஏன் பாட்டி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிக்கிட்ட நம்ம அணு வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம பாட்டி என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரே உதாரணம் தான் லாஸ்ட், இதுக்கப்புறம் நம்ம எடுக்கவே மாட்டோம், நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம அணு என்ன பண்ண போகிறாங்க, டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்க போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது பிளான் பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க கூட பண்ண போகிறாங்களா, என்ன நடக்கும் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.